இ வெரி வார்ம் பர்சன், எப்போதுமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு மனிதர். எல்லாரோடையும் வந்து ரொம்ப அன்போடையும், எங்கள் அக்கா சொன்ன மாதிரி மனிதர்களோட மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களோடையும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய மறைவு சட்டுன்னு யாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லாத ஒரு பெரிய இழப்பாக இருக்கு. மனம் வந்து மறுக்குது அதை ஏற்றுக்கிறதுக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் காலம் வந்து நம்மளை அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நிறுத்துது. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் துணிச்சலோடு எடுத்து வைக்கிற முன்னகர்வுகள் தான் நம்மையும் சமூகத்தையும் நம்மை விட்டு சென்றவர்களையும் நிலைநிறுத்தக்கூடியதாக இருக்கும். நம்ம யாருன்னு டிஃபைன் பண்ணுறதா அதுதான் இருக்கும், அந்த நேரங்கள் தான் இருக்கும். அண்ட் ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி துரைசாமி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபில்ம் டைரக்டர், ரெண்டாவது படத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய நினைவாக ஐஎஃப்சியின் சார்பாக ஒரு முதல் திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு, ஐஎஃப்சி சார்பாக தமிழ் திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஃபர்தராக அதை பற்றியான தெளிவான விஷயங்களை கொடுப்போம். அதே போல் அவர் ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ன்றதால் அவருடைய நினைவாக அவரோட பேரில் ஐஎஃப்சி சார்பாக வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு விருது வழங்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது, அதையும் செயல்படுத்துகிறோம், விரும்புகிறோம். வாழ்க்கையில் நாம் நிறைய பேரை சந்திக்கிறோம். நிறைய பேரை நாம் கடந்து போகிறோம், வர்றோம், இழக்கிறோம், பெறோம். ஒருத்தர் சிலரோட மறைவு தான் நம்மள கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போயிடுது. வி லூஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்செல்ஸ் இன் சம்வன்ஸ் டெத். அப்படியான ஒரு மறைவு தான் வெற்றி துரைசாமியுடைய மறைவு. எனக்கு நன்றி.